வணக்கம் நண்பா, வெல்கம் டு கெட் அனதர் வீடியோ. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? சூப்பர், டாபிக்கில் போகலாம் வாங்க. இன்னைக்கு எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோன்னு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, விவோ ப்ரோ கபடியோட பிளேயர் ஆக்ஷனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் தலைவாஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்ஷனில் அப்படின்னும் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா டீம்லேயும் நம்ம 3 வேல்யூபிள் பைஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யூபியோதாவது பார்த்துடலாங்க. யூபியோதாவோட ஃபர்ஸ்ட் வேல்யூபிள் பை வேற யார், பிரதீப் நர்வால், த ரெக்கார்ட் பிரேக்கர் நர்வால் என்று அழைக்கப்படும் பிரதீப் நர்வால் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு வேல்யூபிள் பையாக கருதப்படுது. வேல்யூபிள் பை பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் ஜாதவ், ஒரு செமையான ஒரு தேர்ட் ரைடர், ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ரைடர் பிரதீப் நர்வாலுக்கு. அவர் யூபிஓ தான் நல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க. 72 lakhs கொடுத்து அவரையும் நம்ம யூபிஓ தான் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா முகமது தாஹி அப்படின்னு ஒரு ஈரான் பிளேயரை எடுத்திருக்காங்க. ஈரானில் இவர் தான் நம்பர் ஒன் ரைடராக கருதப்படுது. இவர் வந்து பிரதீப் நர்வாலுக்கும் ஸ்ரீகாந்த் ஜாதவுக்கும் நல்ல சப்போர்ட் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸோட நம்ம 3 வேல்யூபிள் பைஸ் தான் பார்க்க போகிறோம். அவங்களோட ஃபஸ்ட்டு வேல்யூபிள் பை ரோஹித் குலையாங்க. ரோஹித் குலையா ஒரு செமையான ஆல்ரவுண்டர். போன வருஷம் குஜராத் ஃபார்ச்சூன் ஜெயின்ஸ்க்காக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார், போத் வித் ரெய்ட் அண்ட் டிஃபென்ஸ். அதனால் இவர் வந்து வேல்யூபிள் பையாகவே கருதப்படுது. 83 lakhs கொடுத்தும் எடுத்திருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். நான் சுரேந்தர் நாடா ஒரு செமையான டிஃபெண்டர், நிறைய இன்ஜுரிஸ் ஆகி போன 2 seasons மிஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆனால் திருப்பி இப்போ இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு. டொமஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அவரையும் இந்த சீசன் ஹரியானா சீலர்ஸ் 20 lakhs கொடுத்து ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா விகாஸ் ஜாக்லாங்க, போன வாட்டி பட்னா பைரஸ்க்காக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. இவர் ஒரு ஆல்ரவுண்டருங்க, இவர் ஒரு டிஃபென்சிவ் ஆல்ரவுண்டர்னே நம்ம சொல்லலாம். ஆனால் சில க்ரூஷியல் ரைட் பாயிண்ட்ஸை எடுக்கக்கூடிய திறனும் இவர்கிட்ட இருக்குது. இவர் வந்ததுனால ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு ஒரு பேலன்ஸ் நல்லா வந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட 3 வேல்யூபிள் பைஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபக் நிவாசூடாங்க. தீபக் நிவாசூடா ஒரு செமையான ஆல்ரவுண்டர், இந்தியாவோட கேப்டனும் கூட. இவரை வந்து எஃபிஎம்மில் 55 lakhsக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் ஒரு செமையான ரைடர், போன வருஷம் யூ மும்பாக்காக ஆடினார். ஒரு செமையான செகண்ட் ரைடரும் கூட. இவர் வந்து ஒரு 90+ lakhsக்கு கொடுத்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் எடுத்திருக்காங்க. இவர் வந்து ஒரு நல்ல பையாகவே கருதப்படுது. பார்த்தீங்கன்னா தர்மராஜ் சேலராதன், சேரலாதன் ஒரு செமையான டிஃபெண்டர், கார்னரில் ஆடக்கூடிய ஒரு டிஃபெண்டர். இவரையும் நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் எடுத்திருக்காங்க 20 lakhsக்கு. இவரும் ஒரு நல்ல பையாக கருதப்படுது. பார்த்தீங்கன்னா பட்னா பைரட்ஸோட 3 வேல்யூபிள் பிளேயர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாங் குங்லி, ஒரு கொரியன் நாட்டை சேர்ந்தவர், ஒரு செமையான ரைடர். இவர் தான் ஹையஸ்ட் பாயிண்ட் பை ஃபாரினர்ஸ் இன் பிகேஎல் ஹிஸ்ட்ரி. அந்த ரெக்கார்டையும் இவர் தான் வச்சுட்டு இருக்காருங்க. இவர் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயருங்க. அதனால் இந்த பை ஒரு நல்ல ஒரு வேல்யூபிள் பையாகவே கருதப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா சச்சின் தன்வர் ஒரு 80+ lakhக்கு பட்னா பைரட்ஸ்க்கு இந்த வாட்டி ப்ளே பண்ண போகிறாருங்க. இவர் வந்து போன சீசன் குஜராத் ஃபார்ச்சூன் ஜெயின்ஸ்க்கு ஒரு நல்ல லீட் ரைடராகவே செயல்பட்டு வந்தார். அதனால் பட்னா பைரட்ஸ்க்கும் பிரதீப் நர்வால் போனதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு லீட் ரைடராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இந்த பை வேல்யூபிள் பையாகவே கருதப்படுது. பார்த்தீங்கன்னா சுனில் கார்னரில் ஒரு அருமையான பிளேயருங்க. இவர் போன சீசன் ஹரியானா சீரஸ்க்காக கார்னரில் அருமையான டேக்கிள்ஸ் பண்ணி கொடுத்தாருங்க. இவரோட பையும் ஒரு செமையான பையின்னு கருதப்படுது. ஆங்கிலியோட 3 வேல்யூபிள் பைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஜய் தாகூர்னு சொல்லாங்க. போன சீசன் வரைக்கும் தமிழ் தலைவாஸ்க்காக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாருங்க. இந்த வாட்டி தபாங் டெல்லி எடுத்திருக்காங்க அவரை. இவர் தான் வந்து ஹையஸ்ட் ரைட் பாயிண்டர் அந்த இதில் லிஸ்ட்டில் இவர் 4th இடத்தை பிடிச்சிருக்காருங்க. இவர் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர். நவீனோட நல்ல பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜீவாகுமார் ஒரு செமையான ஒரு கவருங்க. இவர் ரைட் கவரும் ஆட முடியும், லெஃப்ட் கவரும் ஆட முடியும். அதனால் இவர் வந்து ஒரு வேல்யூபிள் பையாகவே கருதப்படுது. பார்த்தீங்கன்னா சந்தீப் நர்வாலுங்க, போன சீசன் நியூ மும்பாக்காக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க. இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், டிஃபென்சிவ் ஆல்ரவுண்டர். இவரோட பை செமையான பையினே கருதப்படுது. பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் ஜெயின்ஸோட 3 வேல்யூபிள் பைஸ் தான் பார்க்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவீந்தர் பகவானுங்க, செகண்ட் ஹையஸ்ட் டேக்கிள் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேயருங்க. ஒரு செமையான லெஃப்ட் கார்னரில் ஒரு செமையான ஆங்கிள் ஹோல்ட் போடக்கூடிய ஒரு பிளேயர். இவர் வந்து ஹாக்குன்னு அழைக்கப்படுவார். இவரோட பை செமையான பைன்னு கருதப்படுது. பார்த்தீங்கன்னா கிரி ஷர்னாக்குங்க, ரைட் கார்னரில் ஒரு செமையான பிளேயருங்க. நல்ல ஃபிசிக் இருக்குது, அதனால் நல்ல புஷ் பண்ண முடியும் ரைடர்ஸை. அதுவும் கூட நல்ல ஆங்கிள் ஹோல்ட் போடக்கூடிய ஒரு திறமையும் இருக்குது. ரவீந்திர பகலோட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பை நல்ல பையாகவே கருதப்படுது. பார்த்தீங்கன்னா மகேந்தர் ராஜ்போட்டுங்க, ஒரு டாலான பிளேயர், ஒரு நல்ல ரைடர், ஒரு நல்ல தேர்ட் ரைடராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பை நல்ல பையாகவே கருதப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 மிக விரைவில் வந்து கொண்டு இருக்கிறது.